ஸ்டூடெண்ட் சரி, இன்றைக்கி நான் முதல்வனில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் தான். இது நிறையா ஸ்டூடெண்ட் வந்து கவனிக்காமல் இருக்காங்க. ஸோ என்னென்னா, மெயினாக சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் இருக்க கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக நம்ம நான் முதல்வன் லாகின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய 3 dot ப்ளஸ் வந்து நம்ம மேண்டேட்ரி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸ் மெயினாக யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது, யாரெல்லாம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணாமல் இருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏஆர்விஆர் ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிள் பக்கத்தில் 3 dash மாதிரி ஒரு லைன்ஸ் இருக்கும். அந்த 3 dot லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் மேண்டேட்ரி கோர்ஸுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ மேண்டேட்ரி கோர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம், இப்போது இதில் 2 கோர்ஸ் வந்திருக்கும். அதாவது நீங்கள் ப்ரீவியஸ் செமஸ்டரில் அட்டன் பண்ண கோர்ஸ், கரண்ட் செமஸ்டரில் அட்டன் பண்ண கோர்ஸ், ரெண்டுமே உங்களுக்கு வந்திருக்கும். அதில் ப்ரீவியஸ் செமஸ்டரில் வாட்ச் அண்ட் தென் ப்ராக்ரெஸ்ன்னு இருக்கும், கரண்ட் செமஸ்டரில் ஒன்லி ப்ராக்ரெஸ் மட்டும் இருக்கும். சரி, ப்ராக்ரெஸ்ங்கிறது என்ன, நம்மளோட மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நான் முதல்வன் டீம் கொடுக்கறது தான் அந்த ப்ராக்ரெஸ். இப்போ அந்த ப்ராக்ரெஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏஆர்விஆரில் அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, வியூ சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை வியூ பண்ணுறதுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரிவ்யூ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிவ்யூ கொஷினை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் ப்ராசஸ் அவங்க சைட்லேருந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க. சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாமே வந்துட்டு எஸ் கொடுக்க பாருங்கள். ஏன்னா வந்து அவங்க குவாலிட்டி சைடு செக் பண்ணுவாங்க, ப்ளஸ் அவங்களோட மென்டர் ஒர்க் உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் எஸ் கொடுக்கலாம். இதில் அவங்க எவ்வளோ தெளிவாக எடுத்திருக்காங்க அது போதுமா, இல்லை நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எடுத்தது சஃபிஷியண்ட்டாக இருக்கா, ஃபேக்கல்ட்டி கொரீஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணாங்களா, எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் கிளியர் பண்ண முடிஞ்சுதா இல்லையா. ஸோ இது மாதிரி தான் இதில் ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் எஸ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு கீழே 2 steps இருக்கும். இந்த கோர்ஸ் விட அடிஷ்னலாக ஏதாவது கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்கும், அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் எஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி டியூரிங் ஏஆர்விஆர் கிளாஸ் அப்போ உங்களுக்கு எந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இட் மே பி யூனிட்டி, பிளெண்டர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ 3D மாடலிங் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த பிளெண்டர் சாஃப்ட்வேர் மூலமாகவும் யூனிட்டி சாஃப்ட்வேர் மூலமாகவும் நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த 3 நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அதுதான் நமக்கு கொடுத்துருக்க டேட்டாஸ் செப்பரேட்டாக ஃபில் பண்ணுற மாதிரி. ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் வந்து நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு சப்மிட் கொடுத்ததுனால ஆல்ரெடி சப்மிட்டட் அப்படிங்கிறது நமக்கு மேலே ரெட் கலரில் காமிக்கும். ஸோ அது காமிக்கிற வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் அது வெரிஃபை பண்ணிவிட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா நம்மளோட பேஜில் இருக்கும். ஒரு 2 days 3 days அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஏஆர்விஆர் சர்டிஃபிகேட் உங்களோட பேஜில் உங்களோட லாகின்ல இருக்கும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன மேண்டேட்ரி கோர்ஸ் கற்றுட்டீங்க அப்படிங்கிறது உங்கள் ரெசியூமில் உங்களோட ப்ரொஃபைலில் கூட ஆட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்கள் பேஜுக்கு வரும். தேங்க்யூ.